Hi, welcome to channel Shishra. இனிக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு skin whitening remedy தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட skin tone அதாவது என்னோட skin tone நான் வந்து 10 shades வந்து லைட்டா பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண ஒரு remedy தான் வந்து ஷேர் பண்ண போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ரெமடி. வை? பிகாஸ் இது வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டாவே வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நான் வந்து சில ரெமடிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிருப்பேன் இல்லையா. சோ அந்த ரெமடிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்ல வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக் ஒரு ரெமடி, அதுக்கப்புறம் ஒரு வீக் ஒரு ரெமடி, சோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு ரெமடி, நாளைக்கு ஒரு ரெமடி, நாளைக்கு வச்சு ஒரு ரெமடி, அந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ண மாட்டேன். அப்பதான் நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒன் வீக் ஆச்சு ஒரு ரெமடிக்கு நம்ம வந்து டைம் கொடுத்தாதான் அது எப்படி நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்றது தெரியும் இல்லைனா கண்டிப்பா வந்து தெரியாது இல்லையா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெமடியை வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி ரொம்ப சீக்கிரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு செம்மையா என்னோட ஸ்கின் டோன்ல வந்து சேஞ்சஸ் வந்து என்னால பார்க்க முடிஞ்சு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ரெமடியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஸ்கின் ஒயிட்னிங் ரெமடி அப்படின்னு சொல்லுவேன். வை? பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களோட ஸ்கின்ல இருக்கிற டார்க்னஸ் எல்லாத்தையும் செம்மையா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு எந்த மாதிரியான டேன், டார்க்னஸ் எது இருந்தாலும் சூப்பரா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். எஸ்பெஷலி உங்களோட பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் சூப்பரா கியூர் பண்ணும். அஸ் வெல் அஸ் உங்களோட அண்டர் ஐ ஏரியாஸ் இருக்குல்ல, சோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கும், அதையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து கியூர் பண்ணிடலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்சா நீங்க ஃபுல் பாடிக்குமே வந்து அப்ளை பண்ணலாம். அது உங்களோட விஷ் தான் ஓகேங்களா. நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோல காமிக்கும் போது ஃபேஸ்ல வந்து போட்டு காமிப்பேன். பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா உங்களோட அண்டர் ஆர்ம், அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்ஸ், லெக்ஸ், அப்புறம் நெக், சோ இந்த மாதிரி எங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். எங்கெல்லாம் உங்களோட ஸ்கின் வந்துட்டு லைட்டன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். முக்கியமா எங்கெல்லாம் நிறைய டார்க்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் இதை கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுங்க. சோ நான் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் சொல்லி பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்றதுக்கு டைம் இல்லைன்னா கூட கண்ணை சுத்தி அப்ளை பண்ணுங்க. வை? பிகாஸ் ஃபர்ஸ்ட் டார்க் சர்க்கிள்ஸ் வந்து நம்ம வந்து கியூர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபேஸ் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரைட்டா வந்து தெரியும். அது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்ஸ் வந்து ஒரு கன்சீலர் வச்சு உங்களோட அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குல்ல, சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லைட்டா வந்து ஹைட் பண்ணி பாருங்களேன். நம்மளுக்கே தெரியும் டிஃபரன்ஸ், நம்ம ஃபேஸ் பிரைட்டா தான் இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா வந்துட்டு இந்த டார்க்னஸ் வந்து கண்ணை சுத்தி இருக்கிறத வந்து கியூர் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா அது பெரிய ப்ராப்ளம்ல வந்து விட்டுரும். இந்த பாண்டாவெல்லாம் ஒரு கண்ணெல்லாம் வந்து பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி இருக்கணும், சோ அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்ணை சுத்தி உள்ள ஏரியாவை நல்லா கேர் பண்ணி பாத்துக்கோங்க. இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணை சுத்தியும் மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம், இல்ல அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லுமே வந்து அப்ளை பண்ணலாம். கழுத்துக்கும் வந்து அப்ளை பண்ணுங்க. நிறைய பேருக்கு கழுத்துலயும் டார்க்னஸ் வந்து இருக்கும், சோ அங்கேயும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் நிறைய பேருக்கு டார்க்கா இருக்கும், சோ அங்கேயும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்டர் ஆர்ம் சில பேருக்கு டார்க்கா இருக்கும், அங்க அப்ளை பண்ணலாம். சோ இந்த மாதிரி நீங்க வந்து எங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிக்மெண்டேஷன் எதுவும் கிடையாது, பட் என்னோட ஸ்கின் கலர் தான் இம்ப்ரூவ் பண்ணு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுவோம் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட அந்த பிக்மெண்டேஷன் இருக்கும்ல, தேவையில்லாம எக்ஸசிவா டார்க்னஸ் இருக்கும், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து கியூர் பண்ணும். செகண்டா வந்து என்ன பண்ணுவோம் சரி பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்துட்டு லைட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஒன்னு ஒன்னா தான் பண்ணுவோம். எப்பயுமே வந்துட்டு ஒன்று நம்ம போடுறோம் அப்படின்னா டப்பு டப்பு டப்புன்னு எல்லாமே வந்து நடந்துடாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸில் இருக்க அந்த டிஸ்கலரேஷன், என்னென்னலாம் நம்மளோட ஃபேஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதெல்லாம் கியூர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஓவரால் ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லைட்டன் பண்ணும், ஒயிட்டன் பண்ணும் ஓகேங்களா. அந்த வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெமடி வந்து பண்ணும். பட் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிடும், சீக்கிரமாகவே நீங்கள் வந்து ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணாலும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஓவராக வந்துட்டு ஸ்கின்ல டார்க்னஸ் இருக்கிற பட்சத்துல, அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வாரத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு தடவை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கும். சோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கண் கூட உங்களால வந்து பார்க்க முடியும். சோ இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணும், இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும், எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் லைக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபாஸ்டர் ஸ்கின் ஒயிட்னிங் ரெமடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸ் பொட்டேட்டோவை எடுத்து நல்லா வந்துட்டு துருவி வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிளீன் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 1 teaspoon ஆலோவேரா ஜெல் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த பொட்டேட்டோ ஜூஸ் ஓகேங்களா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு மட்டுமே போதும் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று கூட ஒன்று பிளெண்ட் ஆகி ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல தான் உங்களோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கணும்.
ஸோ ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. பாடிக்கு கூட நீங்கள் தலை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பாடிக்கெலாம் வந்து யூஸ் பண்ணும்போது பாடி வாஷ் ஆர் சோப் ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என் கண்ணை சுற்றி கூட தாராளமாக வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் கண்ணை சுற்றி கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. சூப்பராக உங்கள் டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் ஆகும். ஸோ 20 minutes உங்களோட ஸ்கின்ல வந்து அப்படியே வச்சுட்டு ஒரு டிஷர்ட் ஆர் டால் வச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்க்கு ஒரு சூப்பர் க்ளோ கிடச்சிருக்கும். உங்களோட ஸ்கின் செம்ம செம்ம சூப்பர் பிரைட்டாக வந்து இருக்கும் ரொம்ப குயிக்காகவே. ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ரிசல்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெமெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ரெமெடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டேட்டோ வந்து சேர்த்துருப்போம். ஸோ பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஃபார் ஸ்கின் லைட்னிங், ஸ்கின் ஒயிட்னிங், ஸ்கின் பிரைட்னிங். ஸோ இந்த எல்லா வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பண்ணி கொடுத்துரும். நிறைய வந்துட்டு இந்த காஸ்மெட்டிக் பிராண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ வந்து பொட்டேட்டோவை வந்து சேர்த்துக்கிறாங்க. வை? பிகாஸ் அது வந்து நல்லாவே வந்து டார்க்னஸ்லாம் வந்து கியூர் பண்ணுது. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ க்ரீம் வந்து பர்ச்சேஸ் பண்ணா அதோட ரிவ்யூ வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கும். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், தாராளமா செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த அண்டர் ஐ க்ரீம்லாம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரெமெடியை வந்து யூஸ் பண்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பொட்டேட்டோ வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்துட்டு உங்களோட அந்த ஸ்கின் கேர் ருட்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆச்சும் ஸ்கின் கேர் ரொட்டீன் இல்லைனாலுமே நீங்கள் வந்து வீக்லி ஸ்கின் கேர்னு பண்ணுவீங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொட்டேட்டோ இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சம்மர் ரிசல்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு, டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் சூப்பராக வந்து போகும். எனக்கு எப்பப்பெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஜூஸ் இருக்குல்ல, பொட்டேட்டோ ஜூஸ், அதுக்கப்புறம் அலோவேரா ஜூஸ், ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணுறப்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸும் வந்து போயிடும். எனக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அப்படின்றதுனால எப்பயுமே வந்து என்னோட ஸ்கின்ல கண்டிப்பாக வந்துட்டு டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நான் எவ்வளோதான் மெயின்டைன் பண்ணாலும் அது கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே ஆக்னே வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே வந்து பண்ணிட்டேன். இருந்தாலுமே அது வருது. ஸோ வந்துட்டு போச்சுன்னா சும்மா இருக்கிறதுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் வராமல் எனக்கு போகவே போகாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ரெமடிஸ் வந்து யூஸ் பண்ணி தான் அதை வந்து ஃபேட் பண்ணி விட்டுட்டுருப்பேன். ஸோ இதுதான் என்னோட வேலையை வந்து போயிட்டுருக்கு. எப்போ இந்த ஆக்னேலாம் ஸ்டாப் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம் சீக்கிரமா வந்து ஸ்டாப் ஆகிடும் சொல்லிட்டு நம்புறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆக்னே வந்து அந்த டார்க் ஸ்பாட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ரிமூவ் ஆகிரும். உங்களாலே அது பார்க்க முடியும். ஒரு சேஞ்சஸ் ஒரு 3-4 days வந்து சேஞ்சஸ் வந்து சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெமெடியை கண்டிப்பாக 18+ தான் யூஸ் பண்ணும், அதுக்கே இருக்கணும் யூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து மென்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்ஸ், எல்லா ஸ்கின் டோன், அந்த மாதிரி யார் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஃபேராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், டார்க்காக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாகவே இது வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கிளம்புறேன், பாய்.